ஹாய், வெல்கம் டு ரத்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியாப்பம் அண்ட் தேங்காய்பால் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து இடியாப்பம்னாவே என்ன நினைப்பாங்கன்னா ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இடியாப்பம் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. பச்சரிசியை வந்து ஊற வச்சு காய வச்சு அரைச்சி பண்ண வேண்டியது அந்தளவுக்கு அவசியமே கிடையாது. இடியாப்பத்துக்கு நம்ம வந்து இடியாப்ப அரிசியை வாங்கி பச்சரிசின்னு நார்மலாக கடையில் கேட்டு வாங்கி அதை வந்து நம்ம அப்படியே மிஷினில் கொண்டு போய் கொடுத்து இடியாப்பத்துக்குன்னு சொல்லி நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கணும். ஃபஸ்ட்டு வாங்கிக்கிட்டு அதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காய வச்சு ஊற வைக்க வேண்டிய அவசியமே வேண்டியதில்லை. நான் இதை எப்படி இன்றைக்கி ஈஸியாக பண்ணுறதுன்றதை சொல்லி காமிக்கிறேன். நான் பச்சரிசி மாவு வந்து அப்படியே வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி ரெண்டு ஆளாக்கு எடுத்திருக்கேன். இந்த இதில் இந்த ஆளாக்கில் ரெண்டு எடுத்திருக்கேன் நான் மாவு. அப்புறம் வெண்ணெய், வெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கலாம். அப்புறம் சால்ட் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் சால்ட். இது வந்து இப்போது எப்படி மாவு வந்து நம்ம கலக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஆளாக்கு கிளாஸ் மாவுக்கு நம்ம வந்து ஒன்றரை கிளாஸ் வாட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து ஒன்றரை கிளாஸ் வாட்டர் நம்ம மெஷர் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி வந்து நம்ம லைட்டு சூடாக இருக்கக்கூடாது. இந்த இடியாப்பத்துக்கு வந்து நம்ம பிசையும் போது நல்லா கொதிக்கணும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சா தான் இடியாப்பம் பிசைகிறதுக்கு நல்லா வரும், இடியாப்பமும் சாஃப்டாக வரும். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிச்ச அந்த டைமில் நம்ம வந்து மாவுக்கு வந்து சால்ட் முதல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் வந்து ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா மாவை பிசைஞ்சுக்கிறோம். கலந்து விட்டுக்கலாம். சால்ட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்துக்கிட்டு இப்போது இந்த கொதிச்சிருக்குள்ள தண்ணி, அந்த கொதிச்ச தண்ணியில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை நம்ம வந்து போட்டுருவோம் தண்ணியில். இப்போ இந்த பட்டர் வந்து எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, இடியாப்ப குழல்ல விட்டு நம்ம வந்து இடியாப்பம் புளியும் போது இடியாப்பம் வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆகாமல் ஈஸியாக இருக்கும் ஃப்ளோ வந்து. அதுக்காக தான் நம்ம பட்டர் வந்து போடுறோம். பட்டருங்கிறது நான் இப்போ பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பட்டர் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பட்டர் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா குதிச்ச உடனே அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா மாவில் நல்லா ஊற்றிடுறோம். மாவில் ஊற்றிட்டு மாவை நல்லா, இப்போது தண்ணி ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கரண்டியோ ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க பிசைகிறதுக்கு. போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும் மாவை வந்து. மாவு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தண்ணி கட்டி சேராமல் நல்லா பிசைஞ்சுக்கணும் மாவை. இப்போ மாவு வந்து பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் மாவோட பதம். மாவு வந்து எப்போவுமே பிணையும் போது வந்து ரொம்ப கட்டியாக பிணையக்கூடாது, கொஞ்சம் ஒரு மாதிரி குல குழந்த பிணையணும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம அந்த பட்டர்லாம் சேர்த்து இது வச்சுருக்கிறதுனால இடியாப்ப குழலில் விட்டு பிழையும் போது அதுதான் வந்து கொஞ்சம் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இன்னொன்று வந்து கை வலிக்காது. அதனால் மாவு வந்து கொஞ்சம் இலகாக தான் பிணையணும். ஸோ மாவு வந்து நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு இடியாப்பம் குழல் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு குழல் எடுத்து நம்ம அதில் வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கணும். மாவு கொஞ்சம் எடுத்து ஸ்டஃப் பண்ணிட்டு மாவு வந்து நம்ம மூடி வச்சிடணும். ஏன்னா ஹாட்டாக இருக்கிறதுனால அது வந்து ஆறி போச்சுன்னா ரொம்ப பிணையிறதுக்கு இது புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அந்த இடியாப்ப மாவை வந்து எப்போயுமே மூடி வச்சுக்கோங்க யூஸ் பண்ணுறது நேரத்தை தவிர்த்து. ஸோ இதை வந்து நம்ம லோட் பண்ணியாச்சு. மாவு வந்து குழலில் போட்டு இப்போது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நான் இடியாப்பத்துக்குன்னு ட்ரே தனியாக வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு வெள்ளை துணி போட்டு
இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் நல்லா புளிஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் ஒரு சிங்கிள் ஹேண்ட் வச்சு தான் அதை வந்து புளியிறேன் இடியாப்பத்தை வந்து. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாகவே தெரியல, ஏன் அப்படின்னா நம்ம வெண்ணெய் போட்டுருக்கிறதுனாலையும் நல்லா ஹாட்டாக வாட்டர் ஊற்றி நம்ம பிணைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து புளியிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நாலு தட்டுக்கு நம்ம வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் நம்ம அந்த பக்கம் புளியிற டைமில் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் இடியாப்பம் குக்கரில் வச்சு நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ஸோ தட் அது கொஞ்சம் தண்ணி ரெடியாக இருந்தால் ஈஸியாக வந்து இடியாப்பம் வெந்துடும். இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இடியாப்பம் வந்து நல்லா ஹாட்டாக வாட்டர் ஊற்றி நம்ம பிசைஞ்சதுனால அதிலே பாதி குக் ஆகிடும் இடியாப்பம் வந்து. ஸோ இதுக்கு வந்து ஒரு ரொம்ப நேரம் தேவைப்படாது, வெறும் 2 மினிட்ஸ் தேவைப்படும், அவ்வளோதான். ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடியாப்பம் மாவு வந்து நம்ம ஊற வச்சு அரைக்க தேவையில்லை, நம்ம அப்படியே ரெடியாக வாங்கிட்டு வந்து மிஷினில் அரைச்சி நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்ம எப்போ வேணாலும் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து செய்கிறதுக்கு வந்து வெறும் 10 நிமிஷம் தான் தேவைப்படும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் இடியாப்பம் தேவைப்பட்ட நேரத்தில். இப்போ 2 மினிட்ஸில் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேங்காய் பால் எப்படி இருக்கலான்றத பார்க்கலாம். நம்ம தேங்காய் வந்து ஒரு முழு தேங்காவை வந்து சில்லு போட்டு எடுத்திருக்கேன் நான். இதோட நம்ம ஒரு 4-5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக தான், அது ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டியதில்லை. அப்புறம் சுகர் வந்து இதிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தனியாக போடாமல் இதிலே ஆட் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஒரு தேங்காய்க்கு வந்து நம்ம ஒரு 12 ஸ்பூன்லேருந்து 13 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம் நம்ம. அவங்கவுங்க எவ்வளோ ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தகுந்தாப்பில் இதை வந்து நம்ம நல்லா நைஸாக மிக்ஸியில் அரைச்சிடுறோம். இப்போது நல்லா தேங்காய் பாலுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போது இது நல்லா கண்டெய்னரில் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும் நம்ம. யூஸ்வலாக வந்து நம்ம தேங்காய் பால் வந்து மந்த்லி 2 டைம்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா வந்து குழம்புலலாம் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கிற தேங்காய் பால் வந்து நம்ம அது வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தி கிடையாது நம்ம உடம்புக்கு. அதை தவிர்த்து நம்ம பச்சையாக தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இந்த மாதிரி மாதத்தில் ஒரு 2 நாள் வந்து நம்ம இடியாப்பம் மாதிரி அது கூட ஒரு காம்பினேஷன் தேங்காய் பால் வச்சு எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளுக்கு இந்த அல்சர் அந்த மாதிரி ப்ராப்ளமுக்கெலாம் ரொம்ப நல்லது, அதை வந்து அதை நல்லா க்யூர் பண்ணும். இப்போது சுவையான தேங்காய் பாலோட இடியாப்பம் ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியான டிஷ்ஷு, நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.